கோவை மாவட்டத்தில் மேலும் 290 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் 290 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதையடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8569 அதிகரித்துள்ளது. அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பலனின்றி மேலும் 6 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 171 அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்துக் கொண்டு வருவது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை மீட்கக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாராட்சி பகுதியில் 144 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசு புறம்போக்கு நிலத்தை தனியார் சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். அந்த நிலத்தை மீட்டு ஏழை மக்களுக்கு வழங்க கோரி பலமுறை ஒரு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்காததான் அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் துணை போவதாக கூறி ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்துக்கோட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் ராக்கி குமாரி, வட்டாட்சியர் காந்திபதி மற்றும் வருவாய் ஆய்வாளர் யுகேந்தர் ஆகியோர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவையில் கொரோனா சிகிச்சை மையத்தை மட்டை பந்தாட்ட மைதானமாக மாற்றி நோயாளிகள் மாற்றினர். பாட்டு பாடுவது, நடனமாடுவது என கொடிசியா வளாகத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகள் உற்சாகமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பு வளாகத்துக்கு வெளியில் இருக்கும் இடத்தில் அவர்கள் மட்டை பந்து விளையாடி தங்கள் மனவேதனையை போக்கி வருகின்றனர். கொரோனா சிகிச்சை மையத்தை கிரிக்கெட் விளையாட்டு மைதானமாக மாற்றியிருக்கின்ற இவர்கள் மையத்தில் உள்ளவர்களை தொடர்ந்து உற்சாகமாக வைத்துக் கொள்கின்றனர். சுதந்திர தினத்தன்று மது விற்றவரை கொல்லங்கோடு காவல்துறையினர் கைது செய்தனர். குமரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் சிலர் ஏற்கனவே வாங்கிய மது பாட்டில்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொல்லங்கோடு அருகே அருள்குன்று பகுதியைச் சேர்ந்த செல்வன் என்பவர் வீட்டின் அருகில் வைத்து மது விற்பனை செய்வதாக கொல்லங்கோடு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். அப்போது மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த செல்வன் என்பவர் அவர்கள் கைது செய்தனர். மேலும் 10 மேற்பட்ட மது பாட்டில்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.